அதிரடியாய் வீட்டிற்குள் நுழையும் ராதிகா. பாக்கியா எடுக்க போகும் முடிவு என்ன? பாக்கியாவிற்காக கோபியை எதிர்த்து நிற்கும் ராதிகா இனி நிகழப்போவது என்ன? பரபரப்பான திருப்பங்களுடன் அதிரடியான கதைக்களத்தை காணத்தும் ராதி. எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வணக்கம். ஒரு பொன் மாலை பொழுதில் உங்களோட சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்றதுக்கு முன்னுக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் எங்களோட தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களுக்கு வரும். பாக்கியலட்சுமி சீரியல் எல்லாருக்குமே தெரியும் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன போக போகுது? ஈஸ்வரி வெளியே வர போகிறாங்க, வந்துட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இந்த ஒரு விஷயத்தில் கூட நம்மளோட பழனிசாமியோட ஒரு ஃபுல் ஆதரவு நம்மளோட பாக்கியாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஈஸ்வரியை காப்பாற்றுறதுக்கு அண்ட் ஈஸ்வரியை இது பண்ணுறதுக்கோ பழனிசாமியுமே பாக்கியாவுமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க நம்மளோட ஈஸ்வரி. ஸோ நம்ம மகனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணோம், பட் மகன் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. பட் மகன் அதோட வெறுக்கிறாங்க. ஏன் அதுக்கப்புறம் நம்மளோட பாக்கியாவோட ஒரு காதல் இதுவும் வருது. ஸோ இந்த ஒரு திருமண விஷயத்தில் ஈஸ்வரி பாக்கியாவுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கான ஒரு பதில் தான் எஸ் ஈதர் சீ. ஈஸ்வரி நம்மளோட பாக்கியாவுக்கு வெள்ளை கொடி காட்ட போகிறாங்க. ஏன்னா அவளுக்கான ஒரு லைஃப் தேவை, அவள் எவ்வளோ நாளைக்கு தான் இது பண்ணுறேன் அப்படின்னு ஈஸ்வரி நம்மளோட பாக்கியாவுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. இது நம்மளோட கோபிக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் பாக்கியாவுக்கு எதிராக நிற்கிறது நம்மளோட ஈஸ்வரி தான். நம்மளோட அம்மாவை தூண்டி விட்டோம், அம்மாவை கொஞ்சம் வைன் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்க ஆட்டோமேட்டிக்காக பாக்கியாவுக்கு எதிராக போயிட்டுருவாங்க. ஸோ அப்படி அவங்க நினச்சிட்டு வந்து செய்கிற விஷயம், பட் பாக்கியாவுக்கு ரொம்பவே ஆதரவாக இருக்க போகிறாங்க நம்மளோட ஈஸ்வரி. ஸோ ஈஸ்வரியோட ஆதரவோட பழனிசாமியோடையுமே பாக்கியாவோடையுமே ஒரு திருமணம், அந்த திருமண கொண்டாட்டங்கள் நடந்தேறுமா? இந்த பிரச்சனைக்கு நம்மளோட ராதிகா என்ன செய்ய போகிறாங்க? கோபி இந்த திருமணத்தை நடத்த விடாமல் இருக்கிறதுக்கு நிறைய திட்டம் போடுறாங்க. அந்த திட்டங்கள் எல்லாம் பழிக்குமா அப்படின்றது தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கும், எப்படி நடக்கும், என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றது. ஸோ வெயிட் பண்ணி எங்களோட இணைந்திருந்த எங்களோட சூப்பரான வீடியோக்களை இது பாருங்கள். நன்றி.